வணக்கம். உதைபந்தாட்ட ரசிகர்களுக்கான ஒரு செய்தி. வலிகாம உதைபந்தாட்ட லீக், வலிகாம உதைபந்தாட்ட லீக்கில் அங்கத்துவ கழக வீரர்களுக்கிடையே நடத்தப்படுகின்ற COVID-19 ஜக்லிங் சேலஞ்ச் 2021. இதன் நோக்கமானது தற்பொழுது நாட்டில் நிலவும் நோய் தொற்று காரணமாக வீரர்கள் உதைபந்தாட்டத்திலிருந்து விடுபட்டு செல்லாதது தொடர்பினைப்பு எனும் பொருட்டும் தனிப்பட்ட திறன்களை வளர்க்கும் நோக்குடன் பந்துடனான தொடுகையினை அதிகரித்து செல்லுதல் மூலம் முதல் தொடுகை ஃபர்ஸ்ட் டச் மற்றும் நுட்பத்தினை மேலும் வளர்த்து கொள்ள முடியும். அத்துடன் வீரர்களின் மன உறுதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்றவற்றை உயர்ந்த மட்டத்தில் பேணுதல். போட்டி நிபந்தனைகள் மற்றும் போட்டி விதிகள். வலிகாம உதைபந்தாட்ட லீக்கில் அங்கத்துவம் வகிக்கும் வீரர்கள் மாத்திரம் போட்டியில் கலந்து கொள்ள முடியும். ஒரு கழகத்திலிருந்து 5 வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்பதுடன் ஒரு வீரர் கட்டாயம் 20 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 1/1/2002 பின்னர் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். உத்தியோகபூர்வ அளவுடைய உதைபந்தானது, அதாவது சைஸ் 5, சரியான அளவில் காற்று நிரப்பப்பட்டிருத்தல் அவசியமானதாகும். ஜக்லிங் ஆரம்பிக்கும் முன்னர் பந்தின் காற்றளவினை உறுதிப்படுத்தப்படும் வகையில் பந்தினை வீரனின் மார்பு மட்டத்திலிருந்து கீழே விழப்போடுதல் வேண்டும். விழவிடப்பட்ட பந்தானது நிலத்தில் பட்டு வீரனின் முழங்காலுக்கு மேலெழ வேண்டும். அத்துடன் பந்தின் அளவினை உறுதிப்படுத்தும் வகையில் பந்தினை காண்பிக்க வேண்டும். மேலும் வீரர் பந்து என்பன தொடர்ச்சியாக தெரியும் வகையில் தெளிவான முறையில் காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படுதல் வேண்டும். கை தவிர்ந்த உடலின் எந்த ஒரு பாகத்தினாலும் பந்தினை தொட முடியும். ஆனால் காலினால் தொடும் பந்தினை மாத்திரமே எண்ணிக்கையில் சேர்த்து கொள்ளப்படும். ஜக்லிங்கினை ஆரம்பிக்கும் போது கையினால் பந்தினை போட முடியும். ஆனால் முதலாவது தொடுகை எண்ணிக்கையில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. காலினால் ஆரம்பிக்கும் போது முதலாவது தொடுகையிலிருந்தே எண்ணிக்கை மற்றும் நேரக்கணிப்பு ஆரம்பமாகும். பந்தானது ஒரு காலில் தொடர்ச்சியாக 5 தடவைகளுக்கு மேல் தொடுகையுற முடியாது. அவ்வாறு தொடுகையுற்றிருப்பின் அதன் பின்னரான தொடுகைகள் எண்ணிக்கையில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. ஜக்லிங் நிறைவு பெற்றதாக கருதப்படும். இரண்டு நிமிடங்கள் நிலத்தில் தொடுகையுறாது, ஏனைய விதிகள் மீறப்படாது, காலினால் மேற்கொள்ளப்படும் தொடுகைகளின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுவர். இந்த போட்டியின் முடிவுகள் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது என்பதுடன் இந்த சுற்றுப்போட்டிக்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் கூகுள் ஃபார்ம் லிங்கின் ஊடாக எதிர்வரும் 10/9/2021 மாலை 6 மணிக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு வீரருக்கான விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாவினை தங்கள் பிரதேச நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஊடாக வலிகாம் உதைவந்தாட்ட லீக்கின் பொருளாளரிடம் செலுத்தி பற்றுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொலியினை எதிர்வரும் 15/9/2021 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு முன்னதாக 0777284644 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்ப வேண்டும். காணொலியானது எவ்வகையிலும் திருத்தப்படலாகாது. திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது கண்டுபிடிக்கப்படின் போட்டியிலிருந்து விலக்கப்படுவதுடன் வலிகாம உதைபந்தாட்ட லீக்கினால் ஒழுக்காற்று நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். வீரர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், நிராகரித்தல், ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொலிகளை நடுவர்களுக்கு சமர்ப்பித்தல், வெற்றி பெறுவர்களுக்கான பரிசுகள் வழங்குதல் போன்றவற்றுக்கு பொறுப்பாக வலிகாம உதைபந்தாட்ட லீக்கின் COVID-19 ஜக்லிங் சேலஞ்ச் 2021 போட்டிக்குழு செயற்படும். இந்த சுற்றுப்போட்டியின் பரிசு தொகைகளாக முதலாம் இடம் பெறும் வீரருக்கு 5000 ரூபா பணப்பரிசிலும், இரண்டாம் இடம் பெறும் வீரருக்கு 3000 ரூபா பணப்பரிசும்,
மூன்றாம் இடம் பெறும் வீரருக்கு 2,000 ரூபா பணப்பரிசும் ஏனைய நான்காம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் வரை பெறுகின்ற வீரர்களுக்கு தலா 1,000 ரூபா பணப்பரிசலாக வழங்கப்படும். We'll be right back.